ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 10 ஏக்கர் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த 10 ஏக்கரில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே ஒரே வயசு தென்னை மரம். எல்லாமே வந்து 5 லிருந்து 7 வயசு தென்னை மரமாக தான் இருக்குது. ஸோ வந்து இந்த 10 ஏக்கர் நமக்கு சமசதுரமாகவும் வந்துடுது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணி வந்துடுது. ஆமாம், வாய்க்கால் தண்ணி வந்துடுது. அப்புறம் இந்த 10 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தனி கிணறு, ஒரு போரு சர்வீஸு, இதெல்லாம் நமக்கு ஃப்ரீபி சர்வீஸ் வந்துடுது. ஈல்டு பாருங்கள், இதே ஈல்டு தான் நம்ம அந்த லாஸ்ட்டில் போய் பார்க்குற கடைசி மரம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி ஈல்டு தான் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது இதில். அப்புறம் வந்து நமக்கு ஒரு கிணறு வந்துடுது. இப்போ நம்ம கிணத்தை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி மரத்துக்கு மரம் ஈல்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இந்த கிணறு தான் உங்களுக்கு, அதாவது தண்ணிக்கு பிரச்சனையே இருக்காது அந்த மாதிரி உங்களுக்கு கிணத்தை பார்த்தாலே தெரியும். அதே சமயம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம இந்த இடம் பிடிச்சி நம்ம வாங்கலாம் அப்படின்னாலுமே நம்ம அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்ப்போம்ல வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதனால் நான் விசாரித்த வரைக்கும் எல்லாருமே வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, தண்ணிக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த இடத்தோட ஓனர் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, இவருக்கு பசங்க யாரும் இல்லை, அதனால் இதை இப்போ சேல் பண்ணுறாரு. இதுதான் இவர் சேல் பண்ணுறக்கு ரீசன். ஸோ இந்த 10 ஏக்கரில் உங்களுக்கு சொல்லியாச்சு, நம்ம வாங்கி ஃபென்சிங் போடுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து 2 சைடு ஃபென்சிங் இருக்குது, நம்ம வந்து இன்னொரு 2 சைடு நம்ம வந்து ஃபென்சிங் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னாடி இன்னொரு 5 ஏக்கர் இருக்குது. அந்த 5 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழி விட்டால் தான் அந்த 5 ஏக்கருக்கு வழி. ஸோ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம இந்த 10 ஏக்கர் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், நாளைக்கு நம்ம வாங்கி அந்த ஃபென்சிங் அங்கே கேட்டு வச்சோம், சாரி அங்கே வந்து நம்ம பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துக்காரர் நம்மளுக்கு தான் கொடுத்தாகணும். வேறு யாருக்கு கொடுக்கறக்கு சான்ஸ் இல்லை. அது ஃப்யூச்சர் ஆப்ஷன், நம்ம இப்போ இருக்கிறத பார்ப்போம். ஸோ வந்து எல்லாமே அளவு வயசு மரம், தனி கிணறு, ஒரு போர், ஃப்ரீ இபி சர்வீஸ், 7 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி, அதாவது ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரியும் ஈல்டு பாருங்கள், ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரியும், அதே சமயம் நம்ம யாராச்சும் வேலைக்கு வச்சோம்னா அவங்க தங்குற மாதிரியும் இதில் ஒரு 2 வீடு இருக்குது. ஸோ வந்து வேலைக்காரங்க இருக்கிற மாதிரி ஒரு வீடு, ரெண்டாவது வந்து இந்த இடத்தோட ஓனர் வந்து தங்குற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஹவுஸ். அது நம்ம இந்த பழைய காலத்து அந்த ஓட்டு வீடு ரிப்பேர் பார்த்து பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து அது ஒரு ப்ளஸ் இதில். ஸோ வந்து 2 வீடு வந்துடுது நமக்கு. நம்ம ஃபென்சிங் போடணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்குது. அதுதான் பசங்க யாரும் இல்லையே, இவர் ஒருத்தர் பேரில் தான் இருக்குது டாக்குமெண்ட்டு. அப்படி இருக்கும்போது டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண், இது நல்ல ரெட் சாயிலு. இப்போ அவங்க வந்து இதுக்கு வந்து களக்குள்ளியோ இதோ அவங்க எதுவும் அடிக்கிறது இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா களக்குள்ளி அடிக்காமல் அப்படியே மாடுகன்று அதை மேய்ச்சி அப்படியே சுத்தமாக தான் வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி அந்த இயற்கை விவசாயம் அந்த ஸ்டைலில் தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. மரம் பாருங்கள், வரிசை ஒரே வரிசையாக இருக்கும். 70 மரம் போட்டிருக்கிறாரு. அப்புறம் இதில் வாய்க்கால் தண்ணி வந்துடும், நான் முதல்லயே சொல்லிட்டேன். அப்புறம் முக்கியமான விஷயம் ரேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இவர் எவ்வளோ சொல்கிறாருன்னா 55 லட்சம் ரூபா சொல்கிறாரு. ஆமாம், உங்களுக்கு பொள்ளாச்சியில் மார்க்கெட் ரேட் நல்லாவே தெரியும். ஸோ பக்கத்தில் வேணாலும் நம்ம விசாரித்து பார்த்துக்கலாம். ஏக்கர் 55 லட்சம் ரூபா சொல்கிறாரு. உடனடி கிரையம்னா கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்கிறாரு. அது நீங்கள் அவர் கூட உட்காந்து தாராளமாக பேசிக்கலாம். ஏன்னா இடத்துல ஓனர் உள்ளூர்லேயே தான் இருக்கார். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இது இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் டவுட்டு அந்த மாதிரி இருந்தாலும், வாஸ்துக்கு ஒரு 80% வாஸ்துக்கும் வரும். இந்த இடத்துல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.